இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் ஒருவரால் கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியான மொரீஷியஸ் நகரில் இருந்து இந்தியாவின் கொல்கத்தாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆக்கிரமிப்பு உயிரினம்தான் இந்த நத்தை இனம். கொல்கத்தாவில் இருந்து பீகார், அங்கிருந்து ஆந்திர பிரதேஷ், அதன் பிறகு 1990களின் தொடக்கத்தில் கேரளா, அங்கிருந்து தமிழ்நாடு என்று தற்போது இந்தியா முழுவதும் பல்கி பெருகியிருக்கும் இந்த நத்தைகள் உணவு உற்பத்திக்கு வேட்டு வைக்கும் வெட்டுக்கிளிகளுக்கு இணையானது என்கிறார்கள் பூச்சியியல் வல்லுநர்கள். விதைக்கப்பட்ட நெல் நாற்றானாலும் இவற்றின் பிடியில் சிக்கினால் அப்படியே துண்டாக வெட்டி சாப்பிட்டுவிடும் தன்மையுடைய நத்தையால் முள்ளங்கி, தக்காளி, பயிறு வகைகள் என 60 வகையான உணவுப் பொருட்களின் விளைச்சலை ஆரம்பத்திலேயே ஊறு விளைவித்து அழிவை ஏற்படுத்தக்கூடியவை இந்த நத்தைகள் என்று கூறப்படுகிறது. இத்தகைய கிழக்கு ஆப்பிரிக்க நத்தைகள் முன்பு வயல்வெளிகளாக இருந்து தற்போது குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுள்ள மாங்காடு, ஜனனி நகர் மற்றும் சீனிவாச நகர் பகுதிகளில் உள்ள வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டுள்ளதால் இங்குள்ள வீடுகளின் சுவர்களில் இந்த நத்தையினர் பெரும் படையாக ஒட்டி கொண்டிருக்கின்றனர். இந்த நத்தையினம் ஆண்டுக்கு 5 முறை முட்டையிடும் வழக்கம் கொண்டவை. ஒரு நத்தை ஆண்டுக்கு 1200 முட்டைகள் இடுவதாகவும் அதில் 1000 முட்டைகள் புதிய நத்தையினத்தை உருவாக்குவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த நத்தைகளில் போதாத காலம் இவற்றை அவித்து சாப்பிட்டால் மூல நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை உள்ளதால் நம்மவர்களின் கைகளில் கிடைத்தால் கொத்தாக அவிகள்தான். மேல் இருக்கும் சங்கு போன்ற ஓடை உடைத்து அப்புறப்படுத்திவிட்டு சதை பகுதியை சிக்கன் போல வேக வைத்து உண்ணுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மனிதனை விட அதிவேக இனப்பெருக்கம் செய்து ஆக்கிரமிப்பு உயிரினமான இந்த நத்தைகள் தற்போது ஆக்கிரமித்திருப்பது கூட மலையம்பாக்கம் ஊராட்சியில் ஆக்கிரமிப்பாளர்களால் மழைநீர் சூழ காரணமான குடியிருப்பு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது.